Thank you. Ba irunga gaadi kyu ruka kya hai ha car mein yaar chennai ki ponu kya baat kar rahe ho tu ponu yaar taxi samjha kya oi மலேஷ், அந்த போலீஸ்காரன தேடி நான் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன். மேகா ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணுங்க. பண்ணி நிறுத்தியா? கல்யாணத்துக்கு தான் கட்சிக்காரன் எல்லாம் வரணும்னு சொல்லுவாரு, அதை எப்படி சமாளி? உன் மாமாவை பைத்தியம்னு சொல்லி என்ன பைத்தியமாக்குறியா நீ? தயவு செஞ்சு கொஞ்சம் மெல்லமா பேசு. என்ன மெல்லமா பேசுறது? உயிரோடு இருக்க உங்க அப்பாவை செத்து போயிட்டான்னு ஊர நம்ப வைக்கிறியா? அதில்ல சார், நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். நான் ஒரு போலீஸ்கார், அது கூட எனக்கு புரியாதா? ஊரை கொள்ளையடிச்சு பணம் சுட்டு இருப்பாரு, அதை மறைக்கிறதுக்கு அந்த ஆள் செத்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து நாடகம் போறீங்களா? சார், எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. பேசுறதுக்கு வரல, இந்த மாதிரி குடும்பத்தை என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு அந்த ஆள் முன்னால காரி துப்பிட்டு போலாம்னு வந்தேன். யார் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசுற உங்களை மாதிரி ஒருத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற கிஷல்ல கிளம்புங்க சார். உண்மை தெரியாம அவர் பேசுறாரு, நீயும் கோவப்பட்ட எப்படிப்பா? என்னையா அந்த உண்மை? என்ன ஜெய், எல்லாம் சீரியஸா இருக்கீங்க? என்ன சம்பந்தி? உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க. உங்க தம்பி சத்யா அமெரிக்கால இருக்காருல்ல? ஆமா சார். நான் குறிச்ச முகூர்த்தத்துக்கு அவரால் வர முடியலன்னா அவர் வர முடிஞ்ச தேதியிலயும் முகூர்த்தம் வச்சுக்கலாம்னு உங்க மகன் சொல்றாரு. முகூர்த்தங்கிறது ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்ன்றது பாக்குறது. கல்யாணத்துக்கு வர முடியலன்னா உன் திட்டமா அப்புறம் வந்து பாத்துக்குவா. என்ன சொல்ற நீ? இப்ப சரிப்பா, உங்க இஷ்டம். ஆத்து பிரச்சனை முடிஞ்சு போச்சுல, அவரோட எல்லாம் சிரிக்கப்பா. வாங்க சாப்பிட போலாம். சம்பந்தி அஜய், இது வரைக்கும் உன்ன ஒரு எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸரா மட்டும் தான் பார்த்தேன். ஆனா உனக்குள்ள இவ்வளவு மென்மையான இதயம் இருக்குன்னு நான் நினைக்கல. ஒரு ஆத்மாவை காப்பாத்துறதுக்காக குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து போராடுறீங்கன்னா இந்த குடும்பத்துல என் பொண்ணு வர்றது அவ செஞ்ச அதிர்ஷ்டம். காட் பிளஸ் யூ மை பாய். அந்த நாயக் பாய எதுக்கு என் வீட்டுல தங்க வச்சீங்க? அவனுக்கு எனக்கு லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மொத்தமும் காலி. அதை விடியா, இப்போ அந்த போலீஸ்காரன் மேட்டர் என்னன்னு சொல்லி விசாரிப்பான். அதுக்கு என்ன பதில் சொல்றது யோசி. போலீஸ்காரனை தொடர்றது கரண்ட் கம்பியை தொடர மாதிரி பஸ்பம் ஆயிடுவோம். ஏதாவது கதையை சொல்லி காசை கறந்துடுவோம். தம்பி, என்னங்க தம்பி இப்படி வெளிஞ்சு போயிட்டீங்க? என்னன்னு நீங்க, அவரே தம்பி சத்த சோகத்துல இருக்காரு. வெட்டி பேச்ச நிறுத்தி முதல்ல அந்த போலீஸ்காரன் மேட்டர் என்னச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னதுல இருந்து அதே வேலை தான் இருக்கும் பாய். சோறு தண்ணி கூட இல்லாம ராத்திரி முழுக்க தேடுறோம். அப்புறம் பாய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? ஒரு சூப்பர் டீல் வந்திருக்கு பாய். 200 ஏக்கர் கிரானைட் லேண்ட், ஏக்கர் 10 கோடி போகும். விக்ரவனுக்கு ஏதோ பணம் நெருக்கடி, 5 கோடிக்கு தராங்க. கேரண்டி 1000 கோடி லாபம். நீங்க ஓகேனா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்களா பார்த்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா போதும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு பாருங்க. டீல் முடிச்சலாம். தேங்க் யூ பாய். வரோம். ஏகாதர், போலீஸ்காரன் விஷயத்துல இவங்கள நம்ப முடியாது. நீ பாத்துக்க. ஹீரோ சார், இவ்வளவு அர்ஜென்ட் அதுக்கு வர சொன்னீங்க? அங்க போனா தெரியும். வாங்க. அங்க போனா என்ன தெரியுமோ, இந்த டீலோட மீட்டிங்ஸ் ஜாஸ்தியா நடக்குது. ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போறோம் தெரியல. இந்த மீட்டிங்கோட சரி, நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கரெக்டா மணி அடிக்குது. ஹலோ அஜய், அந்த அருண் தப்பிச்சிட்டான். சும்மாவே அவன் சொல்றது புரியாது. இப்ப அவன் காதல மிஷனும் இல்ல. என்னடா சொல்றாங்க? கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒரு இடத்துல நில்றா. இருங்க சார். இப்படி காண்ட்ராக்ட் கத்துக்கிட்டா எப்படி புரியும்? மிஷினை மாட்ட சொல்லுங்க. அதுதான் தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சா? சைக செஞ்சே என் மூளைய குழப்பறாய. அவன் எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். இவன் சொல்றது ஒரு எழவும் புரியல. உங்களுக்கு எல்லாம் புரியற மாதிரி நான் சொல்றேன். சொல்லு. ஒண்ணு இல்ல சார், பெரிய டீல் பண்றோமே, எங்க மாமாவோட க்ளோஸ் ஆகட்டும். இவனை டின்னர் கூட்டு போனேன். அங்கே என் மாமாவோட செகண்ட் செட்டப் பார்த்ததும் அவர் இல்லாத சமயத்துல ரேப் பண்ண பார்த்துட்டான். அவங்க டெரர். அது இல்லாம பிளாக் பெல்ட். மிஷினை கீழே தூக்கி போட்டு இவனை நினைக்கிட்டாங்க. அதோட விட்டுச்சா, எங்க மாமா கிட்ட சொல்ல போறேன்னு ஒரே கேளாடா. அவங்கள சமாதானம் படுத்துறதுக்குள்ள என் தலையே வெடிச்சுன்னு போல ஆயிடுச்சு. இது என் மாமாக்கு தெரிஞ்சா டீல் கேன்சல் ஆயிடாது. உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் பாத்தீங்களா சார்? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா என்ன மொட்டை மாடியில தள்ளி கொண்டுட்டு வரோம். அப்படி போடுங்கப்பா. தம்பி ஏதோ நமக்கு உதவி பண்ண வந்தா அவரே போட்டு தள்ளுவியா நீ? தம்பி மன்னிச்சிருக்க. பரவாயில்ல, விடுங்க சார். ஆனா கிறுக்கா, இந்த கலாட்டாலாம் எதுக்கு? நீ ஃபீல் பண்றத பேப்பர்ல எழுதி காட்டு. என்ன பாக்குற? எழுது, எழுதுடா. என்னத்த எழுதுறது? எழுத படிக்க வராது. கை நாட்டு தான், அதுல கூட பிரயோஜனம் இல்ல. மறந்துட்டியா? எவ்வளவு
சார் ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. பிபி ஏறிச்சுன்னா உயிருக்கே ஆபத்து சார். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். ஆமா சார், டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சுன்னா வர வச்சிடலாம். என்ன சிங்கப்பூர்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள அந்த லேண்ட பாத்துடலாமா? லேண்ட் சரி, நாளைக்கே பாக்கலாம். நல்லது தம்பி, உங்களுக்கு ஓகேனா உங்க பையன் கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவோம். என்கிட்ட எது கேக்குற? நல்லாவே அட்வைஸ் பண்ணு. வாடா செல்லம், வாடா. ஏய் போடா. நீ என்ன பண்ணாலும் இங்க எவனுக்கும் எதுவும் புரியாது. இனிமேல நீ ஓவர் ஆக்டிங் பண்ணு வச்சுக்கோ. வாங்க நடி, ஞாபகம் இருக்குல்ல இந்த வாட்டி அடி இல்ல என்கவுண்டர் தான். என்னங்க அந்த கிழவன் இந்த அடி அடிச்சிட்டான். போற வரவனுக்கு எல்லாம் என்னோட ஹீரோ ஜோக்கர் ஆயிட்டாரு. டீல கேன்சல் பண்ணிடலாம் தோணுது. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. கணேசன் எப்படி கேவலமா செத்தான் பாத்தியல? அப்படின்னா இவர் கூட? எஸ், என் மச்சம் வேலையை காட்டும். ஐயோ சாமி, பிபி அதிகமாகி நெஞ்சு வெடிச்சு மூட செதறி மூக்குல இருந்து வாயில இருந்து ரத்தம் கக்கி கக்கி சாவாம். மலேஷ் மாமா, நம்ம இவ்வளவு மொல்லமா போனா நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்த நிலத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. என் பேச்சு கேளுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டு முடிங்க. ஓடுற ட்ரெயின்ல பிறந்திருப்பான் போல இருக்கு. பண்ணல அந்த இடத்த நம்மள தவிர யாரு? சாரி, நான் பாக்கலாம். அதோ எத்தனா அப்பா. ம், நம்ம கொஞ்சம் வெளில போகணும். எங்கடா? மல்லேஸ்வரன் தெரியும்ல? மல்லேஸ்வரன்னா அதானே போலி மருந்து வியாபாரம் பண்ணவன். மருந்து எரிச்சிட்டு மிரட்டிட்டு வந்தமே, அவர் இறந்துட்டாரு. என்னாச்சுடா? ஹார்ட் அட்டாக் பா. அட கடவுளே, உங்களுக்கு நல்ல நேரம், பிழைச்சுக்கிட்டீங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் பிபி ஏறிருந்தாலும் ஸ்ட்ரோக் வந்திருக்கும். இனிமே ஸ்ட்ரோக் வந்தா எதுவும் பண்ண முடியாது சார். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க டென்ஷனே ஆக கூடாது, பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பா இங்கே உட்காருங்க, நான் போய் எந்த ரூம்னு பாத்துட்டு வரேன். அப்பா அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஹாய். ஐயால பாத்துக்கிறேன்னு சொன்னது தானா? உங்களை பெரிய டாக்டர் கூப்பிட்டாரு, வரீங்களா? ஆ வரோம். கொடியில காயிற புடவையை கூட விடவா. பெரிய டாக்டர் உங்களுக்கு கூப்பிடுற சார். நீங்க எங்கேயே உட்காருங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தம்பி, என் பசங்க வர வரைக்கும் கூட இருக்கியா? என்ன தம்பி தமாஷ் பண்றியா? தமாஷ் பண்றதுக்கு நீ என்ன மாமனா மச்சானா? எவன்டா நீ? போலீஸ் சன் ஆஃப் சங்கர் நாராயணன். தப்பு செஞ்சவங்களை கூட மன்னிக்கலாம், ஆனா பாவம் செஞ்சவங்களை மன்னிக்கவே கூடாது. உங்க எல்லாரையும் மிருகத்தை சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறது எனக்கு பெரிய விஷயமே இல்ல. ஆனா நீங்க ஒரு தெய்வத்தை கொலை செய்ய பாத்தீங்க, அதனால அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த தெய்வம் தான் வரணும். கணேஷ கொன்னது, உன்னை கொல்ல போறது, மிச்ச பேரை கொல்ல போறது கூட அந்த தெய்வம் தான். அந்த தெய்வத்தை நீ பாக்குறியா? பார்த்தா நீ தாங்குவியா? அங்க பார். கடவுள காற்று நல்ல புள்ளியத பெற்றிருக்காரு. ரெடியா? அவர் பையன்பா. அழாத, என்ன செய்யறது? நான் எதிர்பார்க்கல. இவர் ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கல. ஏன்டா அழுகிற? பொறுமையா சொல்றத கேள்றா. இங்கதானே இருக்க போறோம், அவன் மறுபடியும் வருவா. Thank you.
அங்கிள், அது வரைக்கும் நல்லதா இருந்தாரு, கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. யாரு மாலை போட்டாங்கன்னே தெரியல. எல்லாம் கருணாக்கு பவர். அப்பா செத்து கிடக்காருக்கு இந்த நேரத்துல அந்த பொண்ணை பத்தி கேக்குறீடா? இந்த ரியாலிட்டி ஷோல நடிக்கிறவங்கள லைன மண்டை போடுறாங்களே. மாஃபியா பேக்ட்ராப் இல்ல, அதான் உயிர் பலி ஜாஸ்தி. பாஸ்ட் கட்டறீங்களா? லாக் பண்றீங்க? பாஸ்ட் கட்டற மாதிரி ஆக்ட் பண்றேன் டைரக்டர் சார். திடீர்னு மாலை எப்படி வந்ததுன்னு குழம்புறியா? ரொம்ப யோசிக்காத, நெக்ஸ்ட் நீ தான். பரிசு படத்துக்காக படுபாய் போன மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கிற. நீ என்னதான் நேச்சுரல்ல நடிச்சாலும் கமல்ஹாசன்லேருந்து ஸ்ருதிகாசம் வரைக்கும் பரிசு தொகை இந்த பத்மஸ்ரீக்கு தான் எப்பவும் முடிவு பண்ணிட்டாங்க. மந்திரம் சொல்றாரு. ரொம்ப நடிக்காத, கொண்டு போய் கொளுத்திடுவானுங்க. மினிஸ்டர் சார், சாயங்காலம் எங்க மாமாவோட லேண்ட் டீலிங் பத்தி பேசலாமா? சரி, ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க. குருஜி, கான்செப்ட் புரியுதுல்ல? ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இந்த டீலை எப்படியாவது கேன்சல் பண்ணும். அப்ப அவங்க பின்னாடி இருக்கிற மாஃபியா கும்பல் வெளியே வரும். நில அபகரிப்பு மிருகங்கள், டைட்டில் ஜஸ்டிஃபை ஆகும். புரியுதியா? சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி பத்து வாட்டி சொல்றேன். என்ன இந்த எபிசோடு படி எனக்கு செகண்ட் செட்டப் இருக்கணும். எங்க சிவகுரு? ஹாய் ராஜா. லெட் அஸ் ராக். வர வர. எனக்கு ஜூஸ் வேண்டாம், ராவாதான். சோடா கலந்து குடிக்கலாம். இட் இஸ் ஸ்ட்ராங். உங்களை விட ஸ்ட்ராங்கா? எனக்கு சார், நீங்க சாப்பிடல? எனக்கு தண்ணியே அடிக்க வேணாம், மோந்து பார்த்தா போதும், கிக் ஏறிடும். அதுவே பக்கத்துல வச்சேன்னு வச்சுக்கோங்க. டபுள் இம்பாக்ட். மிஸ்டர் நரசிம்மா, வந்த விஷயத்த பேசலாமா? அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு பேரா ராஜா? என்ன காஜா, என்ன காஜாண்டி? யாரு உங்க மேல கை வச்சது? யாரு உங்க மேல கை வச்சது? யாருக்கு தெரியும்? இவன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க ராஜா. தைத்திட்டுக்க போதீங்களா? என்ன தைரியடா உங்களுக்கு? எங்க காஜாண்டி மேலே கை வைக்கிறீங்களா? ஏ, எங்க மாமா ஆம்பளை இருந்தானே, அவர் எதுக்கும் லாக்கி இருந்தானே, அவரால் எதுவும் செய்ய முடியாது. என்ன பத்தின டிஸ்கஷன் பேருக்கு? இந்த பொறுக்கங்களோட பிசினஸ் பண்ண இஷ்டம் இல்ல, டீல் கேன்சல். அங்கிள் 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 அப்படி பேசாதீங்க அங்கிள். இந்த சின்ன விஷயத்துக்கு டீல் கேன்சல் பண்ணுவீங்களா? என் காஜாவோட கற்பு சின்ன விஷயமா? கரெக்ட் தான். யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அதுல ஆக்சன் எடுக்கலாம். தெரியலையே, இருட்டடி. வேணா அவங்க கால பிடிச்சு நான் மன்னிப்பு கேக்குறேன். கைய பிடிச்சா அப்படி கால பிடிக்கியா? அவங்களை விட மாட்டீங்களா? இனிமே டிஸ்கஷன் இல்ல, டீல் கேன்சல். தம்பி, டீல் கேன்சல் ஆச்சுன்னா சினிமா நின்று போயிடல. இதுங்க ஷோரியில பாத்தீங்க, மாமாவை படம் எடுக்கிறாரு. அப்படியா? நீங்களே மாமாக்கே சப்போர்ட் பண்ணுங்க. சரி. இப்ப சொல்ற டீல் கேன்சல் நடந்து வந்தாலும் பரவாயில்ல என்ன? நீங்க அந்த மாஃபியா கும்பலுக்காக பார்க்கோட்ல வெயிட் பண்ணும். ரூம் போட்டாச்சா? ரெடி.